ஐயோ ஐயோ, எப்படிடா இப்படி டிசைன் டிசைனா கட்டுறீங்க? பார்க்க போனவன் ஒருத்தன், அவன் இங்க பதுமானமா நின்னுக்கிட்டு இருக்கிறான். கூட துணைக்கு போனவன் இப்படி கட்டி வச்சு கும்புறீங்களே, நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா? கிராமத்துல தூண் வச்சு வீடு கட்டுறது இதுக்குதாடா? இந்த நாட்டுல தியாகிகளுக்கு கிடைக்கிற மரியாதை இதுதானாடா? என்ன ஏஜென்ட், தம்பி எங்கெல்லாம் கூட்டு போனேன்? நான் எங்க கூட்டு போனேன்? அவன் தான் என்னைய கூட்டு போனான். ஓஹோ, எங்க கூட்டு போனார் அவரு? அதை சொன்னா உதப்பான். இப்ப சொல்ல என்ன ஊர்ல இருந்து வந்தது வராதம புள்ளைய போய் கட்டி வச்சுக்கிட்டு நீ விடுன, நான் தேய்ச்சுக்கிறேன். நீ சும்மா இல்ல, நான் தேய்க்கிற மாதிரி இருக்குமா? ஆமா, அண்ணன் அதுல டிகிரி வாங்கிருக்காருல. ஆமா, அவன் பழையபடி காலேஜுக்கு போற வரைக்கும் அவனை கவனிக்கிறது அவனுக்கு நேரம் தெரியாது. அப்புறம் என்னத்தா, தம்பிய கவனிக்கிறதா எனக்கு என்ன வேலை? ஆமா, அடுப்புல எலும்பு போட்டாச்சா? தெரிஞ்சுகிட்டு இருக்கு. குளிச்சவன தம்பி முதல்ல சூப்பு தான் குடிக்கணும். பிக் பிரதர், இந்த எலும்பு நீங்களே, அது ஆட்டு எலும்பா இல்ல மனுஷ எலும்பா? ஏன் கேக்குற? இல்ல, இந்த எலும்பு இழுக்கிறீங்களே, உள்ள இருந்து ரெண்டு எலும்ப உருவி சூப்புல போட்டீங்களா நினைச்சேன். முதல்ல ஆத்தாட சொல்லி ஓ எலும்பு தான் சூப்பு. எதுக்கு பிரதர் சின்ன மேட்டர் எல்லாம் பெருசு பண்றீங்க? அதா சாம்பிராணி கொண்டாத்தா. இதெல்லாம் நான் செய்யற வேலையா? இதெல்லாம் சின்ன பிள்ளை, நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். நீயா பண்ற? போடு போடு. போதும், நீ இனிமே அவனுக்கு பொஞ்சாதியே தேவையில்லை. நல்ல கொசுவுக்கு மருந்து அடிச்ச மாதிரி அடிங்க. இல்ல இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த டீ-ஷர்ட்டையும் கழட்டிட்டா அப்படியே அக்குள்ள ஜான்சன் பேபி பவுடர் போட்டு வாயில ஃபீடிங் பாட்டில மாட்டி இப்படி ஒரு தொட்டில கட்டி அமுக்குனீங்கன்னா அவன் பாட்டு கைய கால ஆட்டிட்டு கிடப்பான். நீங்க உழுதா உழுதா ஒரு பாட்டு பாடினீங்கன்னா தூங்கிடுவான். இல்ல, நீ இன்னைக்கு உதப்படாம போக மாட்டேன்னு நினைக்கேன். இந்த வீட்டுல ஒரு தர்ம நியாயம் சொல்ல முடியல. அத்தா, தம்பிக்கு பசி எடுக்க சோத்து எடுத்து வை. போட்டாச்சியா? தம்பி தம்பின்னு தம்பியவே நினைச்சுக்கிட்டு சரியா கூட சாப்பிட மாட்டேங்க. இன்னைக்காவது வகை நிறைய சாப்பிடு. அருமையான அவளுக்கும் கூட பிறந்த பாசம் இருக்கும்ல. தம்பி சாப்பிடுறது பிறகு எல்லாரும் சாப்பிடணும். இல்ல, அவளை ஏன் பக்கம் சாப்பிடு. என்ன கோழி கொத்துற மாதிரி கொத்திக்கிட்டு இருக்க? இப்படி சாப்பிட்டா உடம்புல எப்படி தெம்பு இருக்கும்? எப்படி படி பண்ணி இந்த பார், எப்படி சாப்பிடுறதுன்னு இப்ப நான் சொல்லி தரேன் பார். விடியா சாப்பிடுங்க. எலும்பு எப்படி கிடைக்குன்னு தெரியுமா? எலும்பு கழிக்கணும். அண்ணன் ஊட்டி விடுத சாப்பிடுப்போ. உங்க லக்கேஜ் அப்படியே இருக்குதே. நான் என்ன சாப்பிடவே ஆரம்பிக்கலவா? தம்பி எப்படி சாப்பிடணும் சொல்லி கொடுத்துருக்க. ஆமா, நீ சாப்பிடல வேறு இறை எவைய திம்பா? ஆமா, அவன் எங்களை காணா? அவன் புத்திசாலி, இலையோட எஸ்கேப் ஆயிட்டான். சரி, அவரு போட்டும். தம்பி, ராத்திரிக்கு என்ன வேணும்? ஐரமன் குழம்பு வைக்க சொல்லவா? ஐரமன் இந்த ஃபேமிலிக்கு பத்தாது. பெரிய எருவமாட அடிங்க. இல்ல, எலும்பி போல. கொஞ்ச நேரம் தம்பி நிம்மதியா சாப்பிட வர்றானா? நீ சாப்பிட்டு சாப்பிடு. மன்மத லீலையை வென்றாருந்தோ. மனுஷனுக்கு பித்தோ வாந்தி பேதி எது வேணா வரலாம்.
வெளியே தெரியாம மறைச்சிடலாம். ஆனா நர ஒண்ணுதான் வந்துட்டா மறைக்கவே முடியறது இல்ல. ஏய் சரதே, இதோ வந்துட்டங்க. கோபக்கார மனுஷனாச்சு, என்ன சொல்ல போறாரு? என்ன ஆடி ஆசை வந்துட்டு இருக்க? வண்டி மேடு வந்தியா? ரெண்டுமே பொய்யா. சாப்பாடு கொண்டு வர சொன்னா சட்டி எடுத்து வர பிச்சை எடுக்க சொல்லியா? கம்மஞ்சோத்துல மோர் ஊத்தி கரைச்சு வச்சிருந்தங்க, கடிச்சுக்கிறதுக்கு பச்சை மிளகாய்ங்க. அந்த ராஸ்கல் இன்னும் பழசருக்கு சாமான கொண்டு வரலையா? என்னடி இந்த வீச்ச வீசுது? அதான் நேத்தா ரெடி சொன்னேன்ல நானு. பழைய கம்மங்கஞ்சி எல்லாம் குடிக்கிறது உங்க வீட்டுல கட்டி கிடக்குற எரும மாடு நான் எப்படிங்க சொல்றது? அதான் நான் எப்படிங்க சொல்றது? அத்தனை உதவ உதச்சேன், கண்ணுல ஒரு சொட்டு தண்ணி வருதா உனக்கு? பாலகி போச்சு. என்ன பாலகி போச்சுன்னு? மகளே, தம்பி, ஐயா, ஏ ராசா, ஏ தம்பி, எப்படியா இருக்க? சாமிக்கு போய் அக்காளுக்கு சாமா வாங்கியதியா? என்ன இப்படி கருத்து போயிட்ட? ஆட்டா நல்லா இருக்கா? மகளே, நான் நல்லா இருக்கேன். இதா ஒண்ணே இருக்க, அட்டா கண்டி வாயை போட்டு. ஆண்டு மகா, சரி சரி போ. சரி, அவன் அமெரிக்கால இருந்து வந்தானா? விட்டு ஆரோக்கியம் எடுக்க போல இருக்க. யோ, நீ இருக்கே வந்த தலைய பாரு, குருவி கூடு மாதிரி விட்டு ஐம்பது குருவி குஞ்சு பொறிச்சு குடும்பம் எடுத்து போல இருக்க. மருமகனே, இது குருவி கூடுல. பின்ன இங்க பாருங்க, சுருட்டு சுருட்டு கூடு. ஏ செருப்பு எடுத்து உள்ள சொல்லிக்க, வச்சு பார்த்து நுழையில. என்னையா இதெல்லாம்? புளி மாமா. மிளகா அத்த, இது தட்டை பேர் மச்ச பேர் குழம்பு வைக்க. என்னையா விபூதி போட்ட மாதிரி எத்தனோடு வாங்கிட்டு வந்திருக்க? அது வந்து தம்பிக்கு படிப்பு செலவுக்கு 500 ரூபா பணம் அனுப்பிச்சேன். மாப்பிள்ளை தம்பி கண்ணுக்கு தெரியல. இங்கேயே இப்படிதானே இருக்குது, இங்க வளர்ந்து கிடக்குது, அங்க மொத்தமா டிராக்டர் வச்சு உழுது வச்சிருக்காங்க. உண்மையான அழகான லேட்டஸ்ட் ஹேர் ஸ்டைல் எது தெரியுமா? இதான் இதான், 500 ரூபாய் கட்டிங், 200 ரூபாய் டிப்ஸ். ஏன்டா இந்த குழு குறுக்குற?
போறேன் அவன் சொல்லுதான் இவன் சொல்லுதான்னு நம்ம பரம்பரை குடும்பம் எடுத்துறத பார்த்து இவ குத்த வயிறு பார்த்து பாப்பா ஐயா இங்க வையா எனக்கு ஒரு வாட்டி ஏலையில அந்த கல்லு கூவ அப்படிலாம் வளர்த்த நம்ம பரம்பரை குடும்பம் எங்களே சாப் உனக்கு ஒரு பிளாஷ்பேக் இருந்தா எனக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்காதா உன் பிளாஷ்பேக்கை கேட்டன்ல இப்ப என் பிளாஷ்பேக் நீ கேளு இன்னைக்கு எக்ஸாம் ஈஸியா இருக்கும் நினைச்சா ரொம்ப டஃப்பா இருக்கும் போல இருக்கடா வச்சிருக்கேன் இந்த வண்டி நல்லா இருக்கா பாரு ஏதா திருட்டு வண்டியா எங்க நிக்கிற வண்டி ஏன் சீட்டு நக்க விடுதிய என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கிய மேல ஏதா சொல்லி தொலைங்க செத்த சவங்களாம் அப்படி என் குடுமையில இருந்து பிட்டு அடிச்சவனெல்லாம் பாஸ் ஆயிட்டான் வீட்டுக்கு நல்ல உயரமான இடத்துல இருந்து எக்கோ குடுத்து நான் கூப்பிட்டு பாக்குறேன் பாரு நம்ம நாக முடியாடா இது என்னடா அதுக்குள்ள ஃப்ரீஸ் ஆயிட்டானே சரி டீசென்ட்டா ஒதுங்கலாம் நேற்று பொண்ணு பார்க்க வந்தாங்களே மாப்பிள்ளை பிடிச்சிருந்ததா அவங்க எனக்கு கருவா என்ன அப்படியே பாத்துட்டு நின்னுட்டு இருக்க அப்பா ஆளும் மீசையும் நேரமும் அப்படியே வெள்ளக்கார தர மாதிரி ஆயிட்ட அவன் சொன்னது கரெக்டா இவளும் அவன் மேல ஒரு மூடாத்தான் இருக்கா அது சரி ஊர்ல இருந்து எப்ப வந்த இப்பதான் வந்த நகமணி வீட்டு கூட போல நேர உன்னை பார்க்கத்தான் வந்தேன் இவனும் பக்குவமா தான் ஆரம்பிக்கிறான் ஏது போற போக்க பார்த்தா வீட்டுக்கே பிள்ளை குட்டிகளோட வந்து சேருவாங்க போல இருக்கு எலை ஓசிலியா மேட்னி காட்டிடாதீங்கடா இங்க ஒருத்த நிக்கிறண்டா நீ நல்லா இருக்க நகமணி நான் எப்படி இருக்கேன் நீயே பார்த்து சொல்ல என்னெல்லாம் வாங்கி கொடுத்திருக்க பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுத்தேன் முறுக்கு வாங்கி கொடுத்தேன் ஜவ மிட்டாய் வாங்கி கொடுத்தேன் அப்புறம் அச்சு வெள்ளம் வாங்கி கொடுத்தேன் இதெல்லாம் வாங்கி கொடுத்த உடனே நான் மறக்க முடியுமா அது சரி இப்போ ஊர்ல இருந்து எனக்கு என்ன வாங்கிட்டு வந்த ஐயையே வாட்ச் வாங்கிட்டு வந்தியோ நெக்லஸ் வாங்கிட்டு வந்தியான்னு கேட்பான்னு பார்த்தா பஞ்சு மிட்டாய் அச்சு வெள்ளம் முறுக்கா இது ஏதோ பெட்டிக்கடை ரேஞ்ச் மாதிரி தெரியுதே லவ் மாதிரி தெரியலையே என்னது
ஒண்ணுமே வாங்கிட்டு வரலையா? இல்ல நாகமணி, நான் வந்த அவசரத்துல உங்ககிட்ட பேச மாட்டேன், போடா. நான் கொடுத்த பூவை அவகிட்ட கொடுக்கறேன், வாங்கிட்டு போனா எங்க இவன் காணும்? ஏய் நாகமணி, ஏய் நாகமணி, ஸ்டாப். வாட் இஸ் திஸ்? பூவு. இத ஃப்ரண்ட்ல புடிச்சுக்கோ, இப்ப பேக்ல வச்சுக்கோ. புரியல? ஒரு கன்னி பையன் கொடுத்த பூவை ஒரு கன்னி பொண்ணு தலையில வச்சுக்கிட்டானா, அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஒரு வயசு பையன் உன்னையவே சுத்தி சுத்தி வரானா என்ன அர்த்தம்? புரியல? இப்ப புரியுதா? அப்பா, இதான் அர்த்தம். இந்த வில்லேஜ்ல ஆம்பளைங்க அறுவாள தூக்குறானுங்க, பொம்பளைங்க என்ன ஏதுன்னு விசாரிக்காமலே கண்ணத்துல அடிச்சுட்டு போறாளுங்க. நாகமணி, நான் ஒண்ணு எனக்காக இந்த பூவை உனக்கு குடுக்கலமா, என் நண்பனுக்காகமா? அங்க இருக்க ஐயோ, புத்து தலைய வந்து உனக்காக காத்துக்கிட்டு நான் அங்க நிக்க, நீங்க வந்து நிக்க வந்துட்டாண்டா கேக்கே பிக்கே நிக்கே. என்னல கண்ணத்துல கை வச்சிட்டு இருக்க? அது இந்த நாகப்பாம்புக்கு பால் ஊத்தும்போது கொத்தி விட்டுருச்சு. நாகமணி, நாகலட்சுமி, நாகலட்சுமி, முத்துலட்சுமி, முத்துலட்சுமி, ராமலட்சுமி, ராஜலட்சுமி, ராஜலட்சுமி. உக்கார் ஐயா, பூசாரி ஐயா, இவனை படிக்கிறதுக்காக டவுனுக்கு அனுப்பிச்ச. இந்த லாந்த கல்லு கூவே, செத்த கூவே, சென கூவே, ராத்திரில எங்கேயும் போய் சுத்திரி பாம்பு இருக்கு, வெறும் பொண்ணு பேரா சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ தான் வைத்தியம் பார்க்கணும். என்ன சாமி, சத்தியமா சொல்லு, உனக்கு இந்த தொந்தி காணிக்க பணத்துல பீர் அடிச்சு தான வந்து பாவி? ஆனந்த வைத்தியம்னு சொல்லிபுட்டு அடிமாட்டுக்கு சூடு போட்ட மாதிரி போட்டீங்களேடா.